பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேள்வி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம், அதாவது 2 கொரிந்தியர் 5:20. இதில் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை கடவுளுடைய ஒரு தன்மையை நமக்கு சொல்லுகிறார். என்னென்னா, ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடே என்ன செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தைங்க. வாழ்க்கையில் வந்து நமக்கு தேவையான ஒரு வார்த்தை. நம்ம நம் குடும்பத்தோடு நம்ம இருக்கின்ற நபர்களோடு நாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை வருதுங்க. அது மட்டும் இல்லை, கடவுளோடு நாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை, தேவனோடு நாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தைங்க. அந்த வார்த்தை அங்கே இருக்குது, அதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். இந்த நாளுக்குரிய வசனம் என்னென்னா, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். கிறிஸ்துவானவர் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறாருங்க, அதனால் நாமும் அவர் மேலே அன்பாக இருக்கிறோம். நம்முடைய கடவுள் நம் மீது அன்புள்ளவர், அதனால தாங்க நம்மை மீட்கும் பொருளாய் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்துருக்கிறாருங்க. காட் பிளஸ் யூ. நாளைக்கு வந்து நான் இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். ஆகஸ்ட் மாத கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்காதவங்க பங்கேற்றுக்கொள்ளுங்கள். நாளை சந்திக்கலாமா? ஆமேன், ஆமேன்.